இன்றைய சவுதி அரேபியா செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சவுதியில் மனைவிக்கு முட்டையடித்து உடல் ரீதியாக சித்திரவதை செய்த கொடூர கணவர் சவுதியின் தென்மேற்கு பகுதியான ஜேசானில் வசிக்கும் ஆசிய நாட்டவர் ஒருவர் தனது மனைவியை ரீதியாக பல துன்பங்களுக்கு உள்ளாக்கியதோடு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தியுள்ளான் தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்த சவுதி போலீசார் அவரை கைது செய்தனர் இந்த தம்பதியினருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் சம்பவத்தன்று அவர் தன் மனைவியின் தலைமுடியை முட்டையடித்து கொதிக்கும் நீரை அவளது உடலில் ஊற்றி கொடுமைப்படுத்தியுள்ளார் அதன் பின்பு அந்த கொடூரன் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளான் உடலில் பலத்த தத்தி காயங்கள் மற்றும் பல்வேறு காயங்கள் ஏற்பட்டுள்ள அந்த பெண் தங்குமிடம் இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகின்றது இது கைது செய்த போலீசார் விசாரணைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த வாரம் நாட்டின் மனித உரிமை ஆணையம் குடும்ப வன்முறை தொடர்பான எந்த ஒரு பிரச்சினைகளையும் தாமாக முன்வந்து தெரிவிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது அவ்வாறு தெரிவிக்கப்படும் பிரச்சினைகள் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறையினர் தலையீடு இருக்கும் என்று மனித உரிமைகள் ஆணையம் தனது அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் சவுதி அரேபியா குடும்பம் சார்ந்த வன்முறைக்கு எதிரான கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது விபச்சார நடத்திய கும்பல் கைது தெற்கு பகுதியில் உள்ள அல்மனாக் மாவட்டத்தில் இரண்டு விபச்சார விடுதியை நடத்தி வந்த இரண்டு பங்களாதேஷ் நாட்டினரை சவுதி போலீசார் கைது செய்துள்ளனர் இதையடுத்து அங்கு விபச்சார தொழில் நடத்தி வந்த மொத்த கும்பல் மற்றும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபச்சார விடுதிகளை நடத்தி வந்தவர்கள் வீட்டு வேலை செய்யும் பணிப்பெண்களை குறிவைத்து அவர்களை பாலியல் தொழிலாளர்களாக மனம் மாற்றி தொழிலுக்கு அழைத்து வந்துள்ளனர் காவல்துறையின் ஊடக செய்தி தொடர்பாட்டாளர் கர்னல் ஷேகர் அல் துவைச் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் சந்தேகத்துக்குரிய இந்த நபர்கள் ஏராளமான வீட்டு பணிப்பெண்களை கவர்ந்ததாகவும் அவர்களது ஆதரவாளர்களிடமிருந்து உதவி செய்ததோடு அவர்களை விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் காவல்துறையினர் விபச்சார விடுதிகளில் சோதனை நடத்தியதில் ஏழு பங்களாதேஷ் ஆண்கள் பிடிபட்டனர் பிடிபட்டவர்கள் பெரும்பாலும் நல்ல பின்னணி உள்ளவர்கள் என்று தெரியவந்துள்ளது மேலும் அங்கிருந்த ஆசிய தேசத்தைச் சேர்ந்த நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட எட்டு பெண்களையும் சவுதி காவல்துறை கைது செய்துள்ளது அவர்கள் அனைவரும் வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் சவுதியில் ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் இரண்டாயிரம் புதிய கட்டிடங்களுக்கு இடமாற்றம் சவுதியில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தொழிலாளர் வீட்டு வசதி கமிட்டியானது ஐம்பதாயிரம் தொழிலாளர்களை இரண்டாயிரம் புதிய கட்டிடங்களுக்கு மாற்றியுள்ளது மட்டுமில்லாமல் தொழிலாளர்கள் மத்தியில் கோவிட் நைன்டீன் தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைப்பதற்காக ஒவ்வொரு ஹவுசிங் கம்பவுண்டிலும் தனிமைப்படுத்தும் அறைகள் வழங்குவதற்காக தொழிலாளர் வீட்டு வசதி கமிட்டியானது தனியார் துறையினரின் செயல்பாடுகளை கவனித்து வருகிறது என்று நகராட்சி மற்றும் கிராம விவகார அமைச்சகத்தின் துணை செயலாளர் டாக்டர் அஹ்மத் கட்டான் தெரிவித்துள்ளார் மேலும் தொழிலாளர் வீட்டு வீட்டுவசதியில் தற்போதைய சவால்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட தீர்வுகள் என்ற தலைப்பில் கிழக்கு மாகாண சேம்பெரியல் வியாழக்கிழமை நடைபெறும் பெற்ற சிம்போசியத்தின் போது கட்டான் குறுக்கையில் கட்டிடங்களை தொழிலாளர் வீட்டு வசதி யூனிட்டுகளாக மாற்ற நிறுவனங்களுக்கு தேவையான தொழிலாளர் வீட்டு வசதி உரிமங்களை அந்நிறுவனங்களுக்கு அமைச்சு வழங்கும் என்று தெரிவித்துள்ளார் தற்போது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தங்குமிடங்களுக்கு இணையான கட்டிடத்தை உருவாக்கும் நோக்கத்திற்காக ரியல் எஸ்டேட் வல்லுநர்களின் ஒத்துழைப்புடன் முதலீடு செய்த சவுதியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெரிய நிலங்களை இத்திட்டத்திற்காக ஒதுக்குவதே முக்கிய நோக்கமாகும் தொழிலாளர்கள் வீட்டு வசதிகளை படிப்படியாக ஒழுங்குபடுத்தும் இந்த செயல்முறையானது மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றும் வாடகை தளத்தில் தொழிலாளர்களுக்கு தற்போதுள்ள வழக்கமான வீட்டு வசதிகளுடன் அவர்களது பணி அனுமதிகளையும் இணைப்பது மட்டுமின்றி நிறுவனங்களுக்கு அவர்களது நிலையை சரிசெய்ய தேவையான கால அவகாசம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது